பல சிறப்பு பயிற்சிகளை அளித்து பல மாணவர்கள் உயிர் காரணமாக இருந்த எங்கள் அருமை யமன் திரு பாஸ்கர் அவர்களே. யமன் தமிழ்ல நடுவர் அர்த்தம். நீங்க யமன் எதனா எடுத்தோம்னா நடுவரை திட்டலாம் நினைச்சுக்காது. யமன்னா நடுவர் அர்த்தம் சரிங்களா? இல்ல அது வேற யாராவது சொல்லியிருந்தா அதை பாராட்ட எடுத்துருப்பேன். அவன் சொன்னது சத்தியமா திட்டுதான், கவலையே பட வேணாம். இந்த கோடை பயிற்சி தேவையில்லைன்னு பேசுறதுக்கு நாலு நாளா பயிற்சி எடுத்து இருக்காங்க பாருங்க. எதிரணியில அவர்களுக்கு என் முகப்பெண் வணக்கம். மேலும் இந்த முகப்பெயர் வாசி நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் பேச வேண்டியது அவங்களே பேசிட்டாங்க. என்ன அப்படின்னா கோடைகால பயிற்சின்னா நாங்க சொல்ல வந்தது படிப்பு பத்தியே சொல்லல, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் தான் வேணும்னு நாங்க சொல்லிட்டு இருக்கோம். அதெல்லாம் அவங்களே பேசி முடிச்சிட்டாங்க. இவ்வளவு பேசி முடிச்சுட்டு அவங்க என்ன பண்ணிக்கலாம் தெரியுங்களா? அவன் பையன் டென்த்து மரத்து வேலி விளையாடுறதுக்கு எல்லா மரத்தையும் அழிச்சாச்சு. மரத்து ஊர்ல போய் மரத்து வேறு கொடிக்காப்பிள்ளி மரம் பாருன்னா எங்க இருக்குது மரம்? கொடிக்காப்பிள்ளினாலே நிறைய பேருக்கு தெரியாது. இன்னைக்கு வந்து விவசாயத்தை விட்டு வேற தொழிலுக்கு போவோம், 50% மேல வேற தொழிலுக்கே போயிட்டாங்க. ஏன்னா விவசாயமே இல்லை, எல்லாத்தையும் நம்ம அழிச்சிட்டு வரோம். நாளைக்கு இன்னும் சாப்பாட்டுக்கு பதிலாக ஏதாவது டேப்லெட் வந்தாலும் உண்டு, அந்த மாதிரி போயிட்டு இருக்குது நாடு. அந்த நிலைமை நம்ம எங்க போய் விளையாடுறது? அதுக்கு தான் நம்ம வந்து பயிற்சி வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், பயிற்சியில் இருங்க அப்படின்னு சொல்கிறோம். நிறைவாக வந்து சொல்கிறேங்க, இந்த சின்ன குழந்தைகளை பார்த்தீங்கன்னா ஒரு திருவிழாவோ இல்லை ஒரு கோயிலுக்கோ போச்சிங்கன்னா அது பாட்டு அந்த ஒரு பந்தக்காலை பிடிச்சி சுற்றிட்டே இருக்கும் இல்லைங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லைட்டு கம்பத்தை பிடிச்சி சுற்றிட்டு இருக்கும். கோயிலுக்கு போச்சுன்னா தூணை பிடிச்சி சுற்றிட்டே இருக்கும். அந்த மாதிரி தூணையோ பந்தக்காலையோ இந்த பல்பு கம்பத்தையோ பிடிக்காமல் சுற்றிக்கிட்டு தனியாக சுற்றினா என்ன ஆகுங்க? 5 நிமிஷத்தில் மயங்கிக்கவே வந்துடும். நாங்கள் சொல்லக்கூடிய இந்த கோடை பயிற்சிங்கிறது அந்த தூண் போன்றது, அந்த பந்தக்கால் போன்றது. அதனால நீங்கள் வந்து மகிழ்ச்சியாகவும் இருக்கலாம், நிலையாகவும் இருக்கலாம், நீடித்தும் இருக்கலாம். நன்றி வணக்கம். ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு மனிதராக இன்னைக்கு தான் பார்க்குறேன். ஏன்னா ரொம்ப சீரியஸாக கிளாஸ்லேயே பழக்கப்பட்டவர். இப்போ பட்டிமன்றத்தில் எப்படி பேசுவார் அப்படின்னு பார்த்தேன். ரொம்ப சிறப்பாக சொன்னார். ஆனால் ஆரம்பிக்கும் போது நாயின்னு சொல்லி தான் ஆரம்பித்தார். அங்கே ஒரு நாய் இருக்கு போகாது, இங்கே ஒரு நாய் இருக்கு போகாது அப்படின்னு. அவர் என்ன பார்க்கல, வேற எங்கே பார்த்து தான் சொன்னார். அவர் என்ன குறித்த தெரியல. ஆனால் இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஒரு பொதுவான ஒரு உளவியல் ரீதியான உண்மை பார்த்தீங்களா? நம்ம தெரிந்தவர்கள் யாராவது பேசுகிறாங்க வச்சுங்களேன், எழுத்து வீட்டுக்காரர் பேசுகிறாரு, பக்கத்து வீட்டுக்காரர் பேசுகிறாங்க, நம்ம மாமா பேசுனாரு, அத்தை பேசுகிறாங்க, அண்ணன் தம்பி பேசுகிறோம், அம்மா அப்பா பேசுகிறாங்க, அவங்க நேராக வர வேண்டாம், அங்கே குரலை வச்சு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? மனிதனுடைய குரலை வைத்து கூட நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். நேராக இருந்தால் கூட ரொம்ப தூரத்தில் பேசும்போதே அது ராமசாமி அங்கே பேசிட்டு இருக்கார் போட்டிருக்கு அப்படிம்போம், நம்ம நேராக பார்க்க மாட்டோம். ஆனால் நம்ம தெருவில் நமக்கு தெரிஞ்சு நம்ம கூடயே பழகக்கூடிய ஒரு 4-5 நாய்கள் இருக்கும். ஆனால் எந்த நாய் குறையும் நம்மளால் சொல்ல முடியுதா? எந்த நாய் குறையும் நம்மளால் சொல்ல முடியுதா? இல்லை இல்லை, இது வந்து அந்த நாய் குறையுது, இந்த நாய் குறையும் சொல்ல முடியல. ஆனால் என் நண்பன் ஒருத்தர் இருந்தான், அவட பேஷண்ட் தான் சொல்லுவான், எழுத்து வீட்டு நாய் குறைக்குது, அப்புறம் சொல்லுவான் பக்கத்து வீட்டு நாய் குறைக்குது. ஏற்பது இகழ்ச்சிங்க, அது ஒரு ஏளனமான செயல், அது உங்களுக்கு புகழை தராது, இகழைத்தான் தரும். ஏற்பது இகழ்ச்சி எப்போ? 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு தமிழ் மூதாட்டி சொல்லி விட்டு சென்றது. இந்த அளவுக்கு ஒரு செறிவுடன் ஒரு செல் ஒரு ஒரு வாக்கியத்தை சொல்ல முடியும், அவையாரால் தான் முடியும். ஏற்பது இகழ்ச்சி. கொஞ்சம் நகைச்சுவையாக சொல்லணும்னா நாங்கள் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸில் இதை வைக்க அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியல மேலே. ஏற்பது இகழ்ச்சி அப்படின்னா எத்தனை பேரை விடுவாங்கன்னு தெரியல எனக்கு. அது ஒரு நல்ல ஒரு வாக்கியத்தை நமக்கு சொல்லி சொல்லியிருக்கிற அந்த தமிழ் மூதாட்டி அவர்களை இப்போ நினைவுபெறுவேன். உண்மையில் பெரிது மகிழ்கிறேன். இப்பொழுது கோடைகால பயிற்சி தேவையில்லை என்பதை அவர் விருப்பப்பட்டால் ஒரு நல்ல ஒரு திரைப்பட பாடலுடன் தொடங்கும் மாதிரி கேட்டுக்கொள்கிறார் திரு ராமசாமி அவர்கள். வணக்கம். இந்த இனிய மாலை பகுதியிலே முகப்பேர் மேற்கு இந்த பூங்காவிலே இப்படி ஒரு இனிமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து ஒரு காற்று வாங்க போனேன், ஒரு கருத்து வாங்கி வந்தேன் என்று மக்களை சொல்லக்கூடிய அளவுக்கு சில கருத்து பரிமாற்றங்களுக்கு இங்கே ஏதுவாக இருந்து இந்த விழாவை நடப்பித்து தரும் ஐயா தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய நடுவர் எங்கள் ஆரியர் நண்பர் பாஸ்கரன் அவர்களே, இந்த மாதிரியான கோடை பயிற்சி வகுப்புகள் தேவையில்லை என்பதற்கு மிகவும் சரியான சான்றுகளுடன் இந்த அவையிலே தன்னுடைய கருத்தை கூறி அமர்ந்திருக்கும் எங்கள் அணித் தலைவி மஞ்சுளா அவர்களே, புதிதாக கோடை பயிற்சி வகுப்புகள் துவங்கி இருக்கும் திரு முத்து சரவணன் அவர்களே,
அந்த அணிக்கு பலம் சேர்க்க தன் வாதங்களை வைத்திருக்கும் இல்ல தீர்ப்பு எல்லாம் சொல்ல வேணாமா உங்களுக்கு ரைட் ஓகே அதை பத்தி நான் கவலைப்பட்டுக்கிறேங்கிறாரு அவருடைய விருப்பத்துக்கு எனக்கு ஐயா தமிழ்செல்வன் ஐயாவுக்கு தெரியும் இப்போ 31ஆம் தேதி டிசம்பர் அன்னைக்கு கூட அங்கே மதிய அப்பார்ட்மெண்ட்ஸில் நாங்கள் ஒரு இசை நிகழ்ச்சி பண்ணினோம் ஐயா தான் வந்திருந்தாங்க அதுக்கு நாங்கள் வந்துட்டு ப்ரொஃபஷனல்ஸ் கிடையாது நாங்கள் வந்து ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம் எங்களுடைய ஹாபி இது அவர் நடுவர் கேட்டுக்கொண்டதுக்காக உங்களுடைய அனுமதியோட இந்த காலங்களில் வசனம் ஒரு நாள் வரி பாட முயற்சி பண்ணுறேன் காலங்களில் அவள் வசந்தம் கலைகளிலே அவள் ஓவியம் மாதங்களில் அவள் மாதிரி மலர்களிலே அவள் மல்லிகை காலங்களில் அவள் வசந்தம் நன்றி ஒரு குயில் இருந்தா அது பாடிதான் ஆகணும் ஒரு மயில் இருந்தா அது ஆடிதான் ஆகணும் குயிலா இருந்தா அது குயில் தான் அது அதுதான் இந்த குயில் மயில் வருகிற போதெல்லாம் அடிக்கடி சொல்லுவேன் என்ன அறிவை தேடி தேடிதான் பெறணும் அறிவு தானா வந்து நமக்குள்ள உட்காந்துராது ஏதோ ஒரு இடத்துல இருந்து அப்படியே அறிவு வந்து உட்காந்துராது அறிவை தேடி தேடிதான் பிடிக்கணும் அப்படியே வராது தேடுங்க இளைஞர்களுக்கு நம்ம சொல்லும் போதெல்லாம் தேடி 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 அறிவை சேகரியுங்கள் அப்படின்னு சொல்லுகிற போது ஒன்று சொல்றது உண்டு என்னன்னா ஆடினால்தான் மயில் பாடினால்தான் குயில் கரெக்டுங்களா ஆடினால்தான் மயில் பாடினால்தான் குயில் ஓடினால்தான் ஆறு ஆடினால்தான் மயில் பாடினால்தான் குயில் தேடினால் ஓடினால்தான் ஆறு நண்பர்களே தேடினால்தான் அறிவு தானே கிடைக்காது தேடி தேடி தேடிதான் பிடிக்கும் தேடினால்தான் அறிவு எதுக்காக சொல்ல வரேன்னா இந்த அறிவை வந்து தேடி 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 பெற வேண்டும் என்கிறதெல்லாம் சேர்ந்து கற்றுக்கொள்கிறான் அதுதான் இந்த கோடைக்கால பயிற்சி வகுப்புக்கு அனுப்பும் போது எனக்குள்ள கூட ஒரு மிக ஒரு சின்ன ஒரு அச்சம் என்ன அப்படின்னா அவன் அங்க யார் கூட சகவாசம் வச்சுப்பானே தெரியல அவங்க எப்படி இருப்பான்னு தெரியல அவங்கிட்ட போய் வந்து நீச்சலுக்கெல்லாம் கத்துக் கொடுக்க போனா அவன் வேற ஏதோ ஒன்று கத்துட்டு வந்து நிக்கிறான் அது எப்படி வருதுன்னு தெரியல இதெல்லாம் கூட நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது ஆக பல்வேறு சமயங்களில் பல்வேறு பிரச்சனைகள் எழுந்து கொண்டிருக்கிற இந்த பெற்றோர்களுக்கு இந்த கோடைக்கால சிறப்பு பயிற்சி வகுப்பு சிறுவர்களுக்கு உண்மையிலேயே ஒரு வரமா சாபமா திரு மஞ்சுளா சுந்தரமூர்த்தி சொல்லிட்டேன் பிளீஸ் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கம் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா ஜென்ரலா இது மாதிரி பட்டிமன்றம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் ஒரு பார்க்லன்னா நிறைய வயதானவர்கள் தான் வருவாங்க ஆனா இங்க நான் பார்த்தப்ப பாத்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர் சின்ன சின்ன பசங்க காலேஜ் படிக்கிற பசங்க எல்லாம் இங்க உட்காந்துருந்தாங்க ஜஸ்ட் இப்பதான் இவர் பாடினதுக்கு அப்புறம் எழுந்து போனாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களை பாத்தீங்கன்னா நம்ம ஒரு வேலை சொன்னோம்னா அதை மூணு மாதிரியா செய்வாங்க ஒரு ஸ்கீம் வச்சிருக்காங்க அவங்க மூணு ரகமா தான் செய்யறாங்க இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் ஒரு வேலையை சொல்லிட்டோம்னா இப்ப செய்ய மாட்டேன் இது முதல் ரகம் இந்த வாரம் பிசி இந்த வாரம் செய்ய முடியாது மூணாவது ரகம் எப்பவுமே செய்ய மாட்டேன் இப்படியா அதுங்களை உசுப்பேத்தி உசுப்பேத்தி எப்பவுமே ஒரு போர் மனோபாவத்தாவே சுத்தறான் எதை கேட்டாலும் நெகட்டிவா தான் செய்ய முடியாது போக முடியாது வேணா நீ போய்க்கோ எல்லாம் அப்படியா பேசுறான் பேரண்ட்ஸ் கிட்ட ஏன்னா அவனை நம்ம தேவையில்லாத விஷயங்களை அவன் மேல திணித்து திணித்து அவனை அந்த நிலைமைக்கு ஆக்கியிருக்கோம் நம்ம அண்ணன் முத்துசரவணர் அவர்கள் பேசும்போது சொன்னார் கோடைக்கால பயிற்சியினுடைய அருமை பெருமையை பத்தி அவர் வாத்தியார் அவருக்கு அதுல வருமானம் அவர் அப்படிதான் பேசுவார் நான் செலவு பண்ற ஆளு என்ன அரியரை வாங்கி பையன் வாசிச்சு தள்ளிடுவான்னு 14,000 ரூபாய் கொடுத்து ஒரு யமஹா கீபோர்டு வாங்கினேன் வாத்தியாருக்கு 1,000 ரூபாய் கொடுத்து வீட்டுக்கு வர வச்சேன் சொல்லாம கூட நின்றுட்டாரு 8 மாசம் வந்தாரு குரூ காஃபியா ஆத்தி கொடுத்தேன் அவர் எங்க வீட்டு இன்டர்நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ணி நிறைய பாட்டு எடுத்துட்டு போனாரு இப்ப அந்த கீபோர்டு பரன் மேல தூங்குது என் பையன் தெருவில் இறங்கி விளையாடினிக்கிறான் சந்தோஷம் ஓகேவா என்னால வருமானத்துல வரும்போதுனால போச்சு அப்புறம் எங்க இந்த ஸ்விங் அது கூட கிளாஸ் காமிச்சிருமே ஸ்கூல் காமிச்சிருமே அதனால எங்களோட அடியுடைய வாதம் என்னவென்று சொன்னால் 11 மாசமும் படிங்க கலைகளை சேருங்கள் இன்னொன்னு பாருங்க 64 கலைகளும் என் குழந்தையே தான் கத்துக்கணும் 1-2 குறைஞ்சா ஒத்துக்க மாட்டீங்களா யோசனை பண்ணி பாருங்க நம்ம குழந்தைகள் ஸ்கூலுக்கும் போது வாரத்துல எதனா ஒரு லைட்டா எதனா ஒரு வீணை ஒரு ஃபைனான்ஸும் கத்துக்குது ஒரு கேம்ஸுக்கும் அனுப்புறோம் ஒண்ணே நம்ம உட்கார வச்சிருந்த வீட்டுல ஆனா அந்த 1 மாசம் இருக்கு பாருங்க அது தன்னைத்தானே ரெஜினிவேட் பண்ணிக்க தன்னைத்தானே இயக்கி கொள்கிற தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்கிற அந்த 1 மாசத்தை தயவுசெய்து என்க்ரோச் பண்ணாதீங்க அது அவருடைய உரிமை என்று சொல்லி அமைகிறேன் நன்றி வணக்கம் தூக்கத்தை பத்தி சொல்லும் போது ஒரு விஷயம் சொன்னாங்க தூங்கும் போது தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த எந்த அளவுக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயமாக சொல்ல முடியும் அப்படிங்கறத திருக்குறள் சொல்லுது
திருக்குறள் அருமையான ஒரு விஷயத்தை சொல்லுது. நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப நாம வந்து 2013 நின்னு பேசிட்டு இருக்கோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மாதிரி ஒருத்தர் யோசிச்சு பார்க்க முடியுமானே தெரியல. அந்த மாதிரி 1330 திருக்குறள் பார்க்கல மிகச்சிறந்த குரல் அப்படின்னு சொல்லிட்டு எதையா ஒன்னு எடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொன்னா நான் இதுதான் சொல்லுவேன், ஒவ்வொரு இடத்துலயும் சொல்லுவேன். ஆனா பல பேர் இந்த குரலை சொல்றதே இல்ல. வெளியே திரும்பத்தில சொன்ன குரலே சொல்லிட்டு இருக்காங்க. குணம் நாடி குற்றம் முன்னாடி அபராகரம் முதல் எழுத்தெல்லாம் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏராளமான குரல் பார்க்கலுங்க. இந்த மாதிரி விஷயம் யோசிச்சே பார்த்துருக்க மாட்டோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லிச்சு திருக்குறள் இந்த தூக்கத்தை பத்தி. என்ன தெரியுமா, குடிசைகளை அப்புறப்படுத்தி ஹோட்டல்ல வரணும் இப்ப அவசரமா? அவசரமா இல்ல, விட்டுடுங்க. உங்களுக்கு எது அவசரமா அதை முதல்ல பாருங்க. தூங்குக தூங்கி சேர்ப்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை திருக்குறள் சொல்லுது. அல்ல ஒரு நல்ல திருக்குறளை எனக்கு நினைவுபடுத்தியதுக்காக திருமதி மஞ்சுளா சுந்தரமூர்த்தி அவர்களுக்கு நன்றி. மற்றபடி மீண்டும் மீண்டும் அவர்கள் வந்து இதேதான் சொல்றாங்க. ஒரு மாசம் அவங்க கிட்ட நிமிடம் விட்டுருங்களேன், அவங்க பாத்துக்கிட்டு அவங்களோட டைம் அது, அதையே நீங்க குறுக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்வியில மிக நிச்சயமாக ஒரு நல்ல நியாயம் இருக்கிறது. 11 மாசம் படிக்கிறாங்க, அப்ப நீங்க என்ன வேணா படிப்பு வைக்குங்க. ஒரு மாசம் அவங்க விளையாட விட்டுருங்களேன். லெட் தம் பி ஹாப்பி, லெட் தம் பி ஃப்ரீ, அதுதான் அவங்களோட இது. இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க திருமதி மீரா?